தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விகாரி வருஷத்திய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த விகாரி வருஷத்தில் தகரம் கூட தங்கமாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மகரம் ராசி, அதாவது தமிழ் புத்தாண்டு, விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் மகர ராசி, அதாவது ஜென்ம ராசியாக மகர ராசிக்கு சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்துல சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த கடக ராசி கடக லக்னத்தில் இந்த அதாவது சர லக்னமாகிய கடக லக்னம் சர ராசியாக கடக ராசியில் வந்து இந்த புத்தாண்டு உதயமாகிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கடல் கடந்த பயணங்கள் அதிகமாகும். கப்பல் துறையில் உள்ளவர்களுக்கும் கப்பல் ஊழியர்களுக்கும் விமான பணிப்பெண்ணாக உள்ளவர்களுக்கும் விமான ஓட்டிகளுக்கும் அதாவது விமான ஓட்டுநர்களுக்கும் மிகப்பெரிய வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் ஆகாய சம்பந்தப்பட்ட வான்வெளி பயணங்களில் தேவையில்லாத விபத்துக்கள் அதிகரித்தால் கூட இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்தம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த வான்வெளி பயணங்களில் இருக்கக்கூடிய விபத்துக்கள் கணிசமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மனோ வலிமை அதிகரிக்கும். உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய குறிப்பாக உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மறைமுக தொல்லைகள், அதாவது இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. அதே சமயம் ஜென்ம ராசிக்கு பாக்கிய அதே சமயம் இந்த சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியாகவும் ஜீவன ஸ்தானாதிபதியாகவும் ஆதிபத்தியம் பெற்று இந்த விகாரி வருஷ தமிழ் புத்தாண்டில் இந்த சுக்கர பகவான் ரசாதிபதி தான்யாதிபதி என்ற மாபெரும் ஆதிபத்தியத்துக்கு, சுக்கர பகவான் ஒருவரே இரண்டு ஆதிபத்தியங்களுக்கு ஆதிபத்தியம் எடுத்து காரணகர்த்தாவாக வர்றதுனால அடுத்தவர்கள் மிரண்டு போகிற அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் வல்லமைகளையும் வருமானங்களையும் நிச்சயமாக சேர்த்துக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயம் ராசி அதிபதி, உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதம் பெற்ற அந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பாகவே இருந்தால் கூட அந்த சனி பகவான் மற்றும் ஒரு சிறப்பு, அதாவது இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் ராஜாவாகவும் சேனாதிபதியாகவும் அர்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் நான்கு ஆதிபத்தியங்களுக்கு காரணகர்த்தாவாக வர்றதுனால நான்கு திசைகளிலும் உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் நிச்சயமாக நாடி வரும் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாகவே இருந்துகிட்ருக்கலாம். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் நான்கு அதிபதிகளுக்கு காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக அதாவது நேரம் காலம் பார்க்காமல் உழைச்சிக்கிறது நல்லது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரியம் எடுத்தாலும் நேரம் பார்க்கறது, ராகு காலம் பார்க்கறது, யமகண்டம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது அப்படிங்கிறது நல்ல விஷயங்களை நீங்களே தடுத்து வச்சுக்கிறீங்க. என்னை பொறுத்தளவுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் சாஸ்திர ரீதியாக உண்மையாக இருந்தால் கூட பெரும்பாலான காரியங்களுக்கு உங்களுடைய அடிப்படை ஜாதகம் நல்லதாக இருந்ததுன்னு வைங்களே, அல்லது நாட்டு ஜாதகம் உங்களுக்கு நல்லதாக இருந்ததுன்னு வைங்களே, அல்லது வருஷ ஜாதகம் வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்மை இருந்ததுன்னு வைங்களே, எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டாம். ராகு காலம் இருந்தாலும் யமகண்டமாக இருந்தாலும் அஷ்டமியாக இருந்தாலும் நவமியாக இருந்தாலும் ஆகாத நாட்களாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தோதாக அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை பொறுத்து எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியை கைவிட வேண்டாம் அப்படிங்கிறதான் இந்த விகாரி வருஷத்தை தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தாரக மந்திரம். அதனால அனைத்து வகையிலும் சிறப்புகள் அதிகமாகும். புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது. அந்த புதன் பகவான் சசியாதிபதியாக நீரசாதிபதியாக ஆதிபத்தியம் பெற்று இருக்கிறதுனால சகல கலைகளில் வல்லமை பெற்று வருவது. படிப்போ அல்லது நடிப்போ அல்லது தொழிலோ அல்லது விற்பனையோ எதுவாக இருந்தாலும் நல்லதொரு பிடிப்போடு செயல்பட்டு அடுத்தவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல் வளர்ச்சிகளை சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்தில் அதிகமாகுது. வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக பருப்பு விற்கிறவங்களிலிருந்து காலில் போடக்கூடிய காலணி என்று சொல்லக்கூடிய செருப்பு விற்கிறவங்க வரைக்கும் மிகப்பெரிய சிறப்புகளையும்
பதவிகளையும் பொறுப்புகளையும் சந்திக்க முடியும். பால் வியாபாரம் செய்கிறவங்க, கால்நடை வச்சிருக்கிறவங்க, விவசாயத்துறையில் உள்ளவங்க, விவசாயத்தை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் இருந்த அலைச்சல் விலகி விளைச்சல் அதிகரிக்கும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு, அதாவது விவசாயத்துறையில் ஆராய்ச்சி கல்வி மாணவர்கள் புதிய ஆராய்ச்சியை கண்டுபிடித்து பெரிய சாதனையை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தென்னங்கன்று கரும்பு சம்பந்தப்பட்ட பயிர் வகைகளுக்கு, மர வகைகளுக்கு தேவையில்லாத நோய், அதாவது புதிய நோய் தாக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட அந்த புதிய நோய்களை வென்று பெரிய வருமானங்களை ஈட்டக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மகர ராசிக்கு அமையும். மகர ராசிக்கு நிகர ராசி இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வாய் வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய மிகப்பெரிய நல்லதொரு வல்லமை மிகுந்த விருப்பங்கள் நிறைந்த விகாரி ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு உதயமாகுது. பயப்பட வேண்டாம். தத்து பித்து திரிந்த, அதாவது தத்தி தத்தி திரிந்த வியாபாரம் இந்த வருஷத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றியை எட்டி பிடிக்கக்கூடிய வியாபாரமாக மாறப்போகுது. பயப்பட வேண்டாம். அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் நேரம் காலம் பார்க்காமல் உழைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்தவங்க பார்த்து மலைச்சு போகக்கூடிய அளவுக்கு அற்புதமான சிறப்புகளை அடைய முடியும். அந்த மாதிரியான அற்புதமான சிறப்புகள் நிறைந்த இதே விகாரி வருஷ தமிழ் புத்தாண்டில் தான் குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து பிரம்மகத்தி தோஷத்தோடு இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களுக்கு, எவ்வளவுதான் நல்ல புத்தகங்கள் இருந்தாலும் தீய புத்தகங்களை படிக்கக்கூடிய ஈடுபாடு வர்றது, நல்ல ஒரு திரைத்துறை இருந்தால் கூட கெட்ட விஷயங்களை எடுத்துக்கிறது, எந்த ஒரு விஷயத்திலும் நல்லது கெட்டது இருந்திருக்கும் இல்லையா, பிறப்பு இருந்தால் இறப்பு இருக்கும், மறுப்பு இருந்தால் விருப்பம் இருக்கும், இந்த மாதிரி ஒன்று நிறைய சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் இரண்டு ஆதிபத்தியம் வந்துகிட்டு இருக்கும். அந்த இரண்டு ஆதிபத்தியத்தில் வந்து ஒன்று வந்து மைனஸ் ஆகவும் ஒன்று பிளஸ் ஆகவும் இருக்கும். நீங்கள் பிளஸ், அதாவது நல்ல தைதிகளை மட்டுமே மிகுதியாக எடுத்துக்கணும், நல்ல தைதிகளை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி மைனஸாக இருந்தால் கூட அந்த மைனஸை கூட பிளஸ் ஆக்கி காட்டக்கூடிய வல்லமை உங்களுக்கு வரணும். அப்படின்னா இந்த வருஷத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. அதாவது தொல்லைகள் விலக பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிறது பொதுவாகவே நல்லது. அந்த பிள்ளையார்பட்டி, அந்த பிள்ளையார் வழிபாடுகளில் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் வளமும் நலமும் ஜெயமும் அதிகரிக்கும். இன்னும் வந்து அதிகபட்சமாக, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள நன்மைகளும் யோகங்களும் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா இதே விகாரி வருஷத்தில் நெல்லை கனியில் விளக்கு ஏற்றி எல்லை காவல் தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கிறது இதை விட அதிகமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய கிராமத்தில், பிறந்த ஊர்லேயோ அல்லது கிராமத்திலேயோ அல்லது எல்லை காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அல்லது முனுசாமி கருப்பண்ணசாமி என்று சொல்லக்கூடிய வலிமையான தெய்வங்களை, வீரமான தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கிறது இன்னும் அதிகபட்ச நன்மைகளை இந்த வருஷத்தில் அதிகப்படுத்தும். உங்களுக்கு இந்த விகாரி வருஷத்தில் நன்மையான விஷயங்கள் உண்மையாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பகுதி பகுதியாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்துமே மிகுதி மிகுதியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும், கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களையும் நான் பெறுவதற்காக, உங்களுக்கு கிடைப்பதற்காக நான் மண்டியிட்டு மனதார பிரார்த்தனை வச்சுக்கிறேன். பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு சொன்ன அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு நடக்கிறங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள், அதாவது வருஷத்தில் விளம்பி வருட ஆரம்பத்தில், தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய விளம்பி வருடம் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கிற ஒன்பது நவகிரகங்களும் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான சிறப்பு அல்லது பொறுப்பு அல்லது நல்லது அல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதியாகவே சொல்லியிருக்கிறோம், புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து, நீங்கள் ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும், ஒன்று அதிகமாகும் அல்லது குறையும் அல்லது தடங்களாகுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி தடங்கள் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த வழிபாடு, இந்த வருஷத்து விகாரி வருட புத்தாண்டுக்கு எந்த மாதிரியான வழிபாடு, எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற வெறு பலன்கள் மட்டுமல்ல, விகாரி வருட பலன்கள் மட்டுமல்ல பரிகாரங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான வழிபாடோ அல்லது பரிகாரமோ நீங்கள் முறையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்க முடியும், உயரத்தில் உள்ளவங்க கூட சிகரத்தை தொட முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனனகால ஜாதகம் மட்டுமல்லங்க, கரு உருவான கால தேதியை உணர்ந்து, அதாவது
பிரசன்ன முறைப்படி கரு உருவான கால நேரத்தை உணர்ந்து அதற்கு தகுந்த வழிபாடோ பரிகாரங்கள் கூட நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில், அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.